வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கு சூப்பரான பேஷான ரெசிபிஸ்லாம் சொல்றதுக்காக நம்ம செஃப் ராம் பிரகாஷ் அவர்கள் இருக்காங்க. உங்களுக்கும் என்னென்ன ரெசிபிஸ்ல டவுட் இருக்கோ தாராளமா நம்ம ஷோக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம், செஃப் கிட்ட பேசலாம். வணக்கம் செஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க செஃப்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் செஃப். உங்களுடைய ஃபேக்ட கேட்கறதுக்காக ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் செஃப். நிறைய ஆடியன்ஸா அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் எங்களுக்கு சொல்ல போறீங்க இன்னைக்கு? வந்து அடுப்படிய வந்து அடுப்பங்கரை, அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வந்து டெக்னாலஜில கிச்சன்ற ஒரு வாழ்வியல் கண்ணுக்கு தெரியாம நிறைய கிச்சன் சைட்ல இருந்து பணம் வந்து வீணடிக்கப்படுது. அதுல வந்து முக்கியமான பங்கு பாத்தீங்கன்னா கேஸ். சோ அந்த கேஸை வந்து எப்படி நம்ம வீணடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ கேஸ் வந்து இன்னைக்கு இல்லாத வீடே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு எல்லாருமே வந்தாச்சு. பட் ஆனால் அந்த கேஸோட அளவுகோல் எவ்வளோ வாங்குகிறோம், எவ்வளோ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ யூஸ் பண்ணலை, இன்னும் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லிக்விட், அதாவது கேஸில் ரெண்டு பாகம் இருக்குது ஆக்சுவலாக. லிக்விட் கேஸ் ஒன்று இருக்கும், சாலிட் ஒன்று இருக்கும். லிக்விடாக ஒன்று இருக்கும், திக்காக ஒரு அதாவது இதில் வந்து திக்கான ஒரு கண்டென்ட்ல ஒரு கேஸ் இருக்கும். ரெண்டும் சேர்ந்தது தான் 70% லிக்விட் கேஸும், 30% வந்து அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஸ்டோன் மாதிரி உள்ள கேஸும் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராங் கேஸ் என்ன பண்ணுன்னா, நாளாக நாளாக லிக்விட் ஃபுல்லாமே காலி ஆகிட்டே வரும், ஈவனாக வந்து சர்க்குலேட் ஆகி காலியாகிட்டே வரும். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, கீழே இருக்க அந்த ஸ்ட்ராங்கான ஹெவி கண்டென்ட் உள்ள கேஸ் வந்து கீழே மட்டும் படிஞ்சிடும். ஸோ லிக்விட் எல்லாமே மேலே போயிட்டு காலியாகிடும். ஸோ நீங்கள் திடீர்னு குக் பண்ணிட்டு இருப்பீங்க, அடுப்பு வந்து அணைஞ்சிரும். ஸோ அணைஞ்சோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சரி கேஸ் காலியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுப்பீங்க. கொடுத்து அதை தனியாக எடுத்து வெளியே வச்சுட்டு வேறு சிலிண்டர் போட்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து கேஸை வந்து ஒரு ஹாட் வாட்டரை, நல்ல ஒரு ஹாட் வாட்டரை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு, கொதிக்க வச்ச ஹாட் வாட்டரை வந்து கீழே ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு, அந்த பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் போட்டுட்டு அது மேலே சிலிண்டரை தூக்கி வச்சுடுங்க. அது கிட்டத்தட்ட அந்த சில் கண்டென்ட்னால அது என்ன ஆகுனா, அது அந்த ஹாட் வாட்டர் வந்து கொதிக்கிற தண்ணியில் அது வைக்கும் போது என்ன ஆகுனா, அது கொஞ்சம் எவாபரேட் ஆகி லிக்விட் கண்டென்ட்டுக்கு மாறும். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 3 days வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ 1 or 2 days வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கேஸை வந்து கேஸ்காரங்கிட்ட கொடுங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு, கேஸ் சரி இவ்வளோ சுடுதண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்து தண்ணியை எடுத்து சிலிண்டர் சைடில் ஊற்றுனீங்கன்னா அந்த சைடு ஒரு பாகத்தில் வந்து ஃபுல்லாக வந்து வாட்டர் வந்து ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும் அப்படியே ஒரு மாதிரியாக. ஸோ ஸ்வெட் ஆகி எந்த இடத்துல தண்ணியோட ஈரப்பதம் அப்படியே இருக்கோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வந்து இருக்குன்னு அர்த்தம். எந்த இடத்துல உறிஞ்சப்படுதோ சுத்தமாக ட்ரை ஆகிடும், ஊற்றின உடனே ட்ரை ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துலலாம் காலி ஆயிடுச்சு. எந்த இடத்துல இருக்கோ ஸோ அந்த இடத்துல வந்து தண்ணி இருக்கோ அந்த இடத்துல வந்து கேஸ் லிக்விட் கொஞ்சோண்டு இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுட்டு அந்த சிலிண்டரை தூக்கி அதில் வச்சிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து 1 or 2 days வந்து அந்த கேஸ் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்கு செஃப், இது பயங்கர டெக்னிக்கான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு செஃப், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஓகேம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? ட்ரெயின்ல இருந்து கால் பண்றேன் மேடம். சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கோம், நீங்க இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம், நன்றிம்மா. என்ன ரெசிபி கேக்க போறீங்க? இருக்காங்க, பேசுங்க. வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் சார், ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு என்ன டவுட் சார்? பத்தரிசி ஒரு டம்ளர் அரிசிக்கு குக்கர்ல வேக வச்சா எவ்வளவு, ஒரு டம்ளர் அரிசிக்கு பத்தரிசி எவ்வளவு தண்ணி ஊத்துறோம்? ஓகே, இப்ப பச்சரிசி ஊத்தனே குலோச்சம் மிக்ஸ் இருக்குல்ல சார்? ஆமா. அல்ல, ஒரு பாக்கெட்டுக்கு எவ்வளவு சக்கரை போடணும்? ஓகே, நான் சொல்கிறேன், குறிச்சுக்கோங்க சரிங்களா? ரெண்டுமே வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் அந்த பச்சரிசி வந்து கொலைய வேணுமா, இல்லை உங்களுக்கு சாதம் பச்சரிசி சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு வேணுமாம்மா? ஓகே, நான் சொல்கிறேன், குறிச்சுக்கோங்க. அதாவது மீடியமான
மீடியமான பக்குவத்தில் வந்து பச்சரிசி சாதம் செய்கிறதுக்கு, அதாவது கொலசெல்லாம் இல்லாமல் ரொம்பவும் வந்து கொல கொலன்னு இல்லாமல் அதே நேரத்தில் அரிசியாகவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு, அது என்ன அளவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் அரிசி போடுறீங்க அப்படின்னா ஒன்றே கால் அளவுக்கு தண்ணி வச்சா போதும், ஒன்றே கால்லேருந்து ஒன்றரை அளவுக்கு தண்ணி வச்சா போதும். மற்றதெல்லாம் ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு வைப்போம் இல்லையா, ஸோ இது ஒன்றரை வச்சாலே போதும். அதே மாதிரி பச்சரிசியை ஊற போட்டு கழுவி, அதாவது ஜஸ்ட் கழுவிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரண வடிக்கிற சாதத்தவே வந்து ஊற வச்சு சாதத்தை குக்கரில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் போடணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக வந்து வாஷ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து இதில் குக்கரில் போட்டுக்கலாம். ஒரு கிளாஸுக்கு ஒன்றே கால் அளவுக்கு தண்ணி வச்சுட்டிங்கன்னா, ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சிங்கன்னா சூப்பராக குக் ஆகிடும். ரெண்டு விசில் வச்சாலே மோஸ்ட் ஆஃப் குக் ஆகிடும், மூணு விசில் வச்சிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, இது கிளியர் பண்ணுறோம். அடுத்து குலாப் ஜாமுன் வந்து எவ்வளோ ஒரு பேக்கெட், அதாவது உதாரணத்துக்கு அது 300 கிராம் பேக்கெட்னு நினைக்கிறேன், ஐ திங்க் அந்த எம்டிஆர் சம்திங். ஸோ அதில் வந்து எவ்வளோ சுகர் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. சுகர் வந்து உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அதோட அளவு 300 கிராம் இருக்குன்னா, நீங்கள் இதை வந்து ஒரு 450 கிராம் வந்துக்கு சுகர் எடுத்துக்கணும். ஸோ 450 கிராம் சுகர் எடுக்கிறீங்கன்னா ஒரு 400 ml தண்ணி. ஸோ இதை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பாயில் பண்ணி நல்லா கம்பி பதத்தில் காய்ச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணி அதில் போட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டான குலாப் ஜாமுக்கு அளவு சரியான சுகர் வந்து இதுதான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். 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 எத்தனை வணக்கம் மாடுலேட்லாம் பண்ணி நான் கேட்டேன், அப்ப கூட வணக்கம் சொல்லிட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் வணக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி ஷெஃப், அதனால நீங்க எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிப் சொன்னீங்கனா எங்களுக்கு போனஸா இருக்கும். எக்ஸ்ட்ராவா என்ன சொல்லலாம், கிச்சன் ரிலேட்டடாவே போயிடலாம். கண்டிப்பா கிச்சன்ல வந்துட்டு இந்த மாடர்ன் கிச்சன்ல அந்த கேஸ் விஷயத்தை பத்தி பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து வெசல் வந்துட்டு நேற்று பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து குக்கரோட மெத்தட், அதாவது குக்கரை எப்படி கையாளணும் அப்படின்றத பத்தி ரொம்ப முக்கியமான. ஆமாம், ஆக்சுவலாக நிறைய பேருக்கு அந்த ஒரு பயம் இருக்குது. ஸோ குக்கருக்குள்ளே இருக்க சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சயின்ஸு. அது தம் ப்ரெஷர், அதாவது உள்ளே வந்து பர்ஃபெக்டாக வந்து தம் வந்து கரெக்டான அளவில் தண்ணி வைக்கணும், அதே நேரத்தில் வந்து ஹீட்டும் வந்து அந்த பக்குவத்தில் வைக்கணும். ஸோ அதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா வேலையும் இருக்குன்றதுக்காக ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு காய்கறியெலாம் ஒரு பக்கம் கட் பண்ணிகிட்டே இருந்துட்டு இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அளவு தண்ணியை வந்து மாற்றி வச்சுருவாங்க. ஸோ அளவு தண்ணியை மாற்றி வச்சுட்டு கரெக்டாக வந்து இது பிடிக்குது, அடி பிடிக்கிற ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தம்மை வந்து ஓப்பன் பண்ணுன்றக்காண்டி டக்குன் டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டேரெக்டாக ரிஸ்க் எடுக்க வேண்டாம், கரண்டியை வச்சும் விசில் தூக்கி விட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணுனா, டக்குன்னு வந்து அந்த குக்கரை தூக்கிட்டு போயிட்டு சிங்கில் வச்சுருங்க. சிங்கில் வச்சுட்டு மேலே தண்ணியை திறந்து விட்டிங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் வார்ம் ஆகிடும், வார்ம் ஆகி அந்த நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் லிட்டை திறந்தீங்கன்னா கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக திறக்க முடியும். அப்படி இல்லைன்னா திறந்தோடனே டப்புன்னு அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஆக்சிடென்ட் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலன்னா, குழாயை திறந்து விட்டுட்டு டேரெக்டாக வந்து குக்கரை கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா அது ஃபுல்லாக வந்து அந்த இதெல்லாமே ப்ரெஷர் எல்லாமே குறைஞ்சிரும். குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கண்டிப்பாக அதிகம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரிஸ்கா இருக்கு ஷெஃப் இந்த விஷயம். ஆமா, ரொம்ப குக்கர் விஷயம்னாலே என்ன விடவே மாட்டாங்க. இல்ல இது ரொம்ப, அதாவது ஒரு விஷயம் நம்ம அப்படி பார்த்தா எல்லாமே ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம் தான். சமையல் கட்டில நிக்கிறதே ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம். ஸோ அந்த இதுல வந்து பார்க்கும்போது, அது நாளைக்கு பஸ் ஆயிடுச்சுன்னா பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் இப்போ ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரெண்டு பேர் மேலே போடும். ஸோ அதனால ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்க சமையல் கட்டு. என்னை பொறுத்த அளவுக்கு ரொம்ப வீரம் வந்து நிறைய இருக்கிறது வந்து பெண்கள்ட்ட தான் இருக்குன்னு நான் நம்புவேன். அது முக்கியமான காரணம் வந்து கிச்சன்ல வேலை செய்யறதுதான். ஆமா ஆமா, கண்டிப்பா. ஓகே, இப்ப நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்க. பாக்கியதாரா. என்ன பேர்மா? பாக்கியதாரா. பாக்கியதாரா, நீங்க ஆல்ரெடி பேசிருக்கீங்களா? பேசிருக்கீங்க. நயனத்தாரா மாதிரி நீங்க ஒரு பாக்கியதாரா. அது என்ன பாக்கியதாரா? நீங்க பிறந்தது வந்து உங்க பேரண்ட்ஸ்க்கு பெரிய பாக்கியமா? என்ன ரெசிபி கேக்க போறீங்க? இட்லி சாம்பார். எப்படி? ஓகேமா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர். சொல்லுங்கம்மா. இட்லி சாம்பார். ஓகே, இட்லி சாம்பார் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு, இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த சாம்பார் சூப்பராக இருக்கும். ஸோ பாசிப்பருப்பு சாம்பார் தான் ஜென்ரலாக வந்து இட்லிக்கு ரொம்ப அருமையான ஒரு காம்பினேஷன். தோசைக்கும் அதோட அதை அடிச்சுக்கிறதுக்கு சாம்பார் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த சாம்பாரில் வந்து காய்கறி நிறையா போடணும்னு அவசியம் கிடையாது, ஒரே ஒரு கேரட் மட்டும் கட் பண்ணி போடுங்க. அந்த கேரட்டு, வெங்காயம், தக்காளி இது மட்டுமே போதுமானது இந்த பாசிப்பருப்பு சாம்பாருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, ஒரு கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பை லைட்டாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு 3 விசில் 4 விசில் பாயில் பண்ணி மேஷ் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு பாயில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுப்போம்.
எடுத்துட்டு அது கடையணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு சும்மா ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் கட் பண்ணிக்கங்க, தக்காளி கட் பண்ணிங்க, பொடியை நறுக்குன்னா பூண்டு எடுத்து வச்சுங்க. ஸோ இதுதான் பேசிக் இன்க்ரீடியன்ஸ். கொஞ்சோண்டு கேரட் கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் நாலு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க, எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து சீரகம் தாளிங்க, கடுகு சீரகம் தாளிச்சுட்டு அப்போ நறுக்கி வச்சுருக்க பூண்டு கருவேப்பிலையை போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயத்தை போட்டு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக வந்துட்டு மிளகாய் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த இது ரெடி ஆகிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து காய்கறி கேரட் இருக்கு இல்லையா, ஸோ கேரட்டை போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். பச்சை வேகம் போகிற அளவுக்கு குக் பண்ணிட்டு சால்ட் போட்டு பெருங்காய பொடி கொஞ்சமாக ஒரு பிஞ்சு போடுங்க. போட்டுட்டு வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபைனலாக இறக்கும்போது ஒரே ஒரு ட்ராப் வந்து நெய், கொஞ்சோண்டு வந்து வெல்லம், வெள்ளம் இருக்கு இல்லையா, ஸோ அது கொஞ்சமாக ஒரு குட்டி பீஸ் வந்து போட்டுட்டு மல்லியில போட்டு சோப் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. என் பேர் விஜயஸ்ரீ, ஐ அம் காலிங் ஃப்ரம் சென்னை. ஓகே, எப்படி இருக்கீங்க? யா, வெரி ஃபைன். ஹவ் அபௌட் யூ மேம்? வெரி வெரி ஃபைன் மா. அவங்க இங்கிலீஷ்ல தான் பேசணும் நினைக்கிறேன். நீங்க ரெசிபி இன்னைக்கு இங்கிலீஷ்ல தான் சொல்லணும். உங்களுக்கு ஜாலி? எனக்கு ஜாலி. ஏன்னா நீங்க பாதி இங்கிலீஷ்ல தான முன்னாடி எல்லாம் சொல்லுவீங்க. இப்போ அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல செஃப். ஓகே மா. சோ நதிங், ஐ கேன் கம்யூனிகேட் வெல் இன் தமிழ் ஆல்சோ. சோ தென் யூ கேன் கம்யூனிகேட் இன் தமிழ் ஆஸ் வெல். ஓகே ஃபைன். அவங்க லைக் எல்லாமே ஓரளவுக்கு வரும் சொல்லி, இட்லி மட்டும் வீட்டுல எப்பவுமே வராது, சாஃப்ட் இட்லி வராது. ஒரு தடவை கல்லா போயிடும், ஒரு தடவை ஃப்ரீக்வெண்டா மோஸ்டா வராது இட்லி வந்து, ரொம்ப ரேரா தான் சாஃப்ட் இட்லி வரும். சோ அதுக்கான ரைட் மெஷர்மெண்ட். ஓகே மா, ஹவ் தட். கண்டிப்பா, இவ்வளவு அழகா நீங்க தமிழ் பேசுறீங்க. நீங்க ஆரம்பத்துல இங்கிலீஷ் பேசுனீங்க, ஏன்னா நம்ம காலர்ஸ் நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க இல்லையா, சோ அவங்களுக்கு வந்து நியூட்ரலா புரியுறது தமிழாதான் இருக்கும். அதனாலதான் மோஸ்ட்லி நாங்க தமிழ்லயே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். அதனாலதான் அப்படி இன்சிஸ்ட் பண்ணுவோம் நாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. செஃப்க்கே அந்த நிலைமை தான் இங்க. ஓகே செஃப். வணக்கம்மா. யா யா யா, சாரி சொல்லுங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யா ஆங்கிலம் அழகா கத்துக்கிட்டீங்க, இட்லி சுடுறது எப்படின்னு கத்துக்காம விட்டுட்டீங்களே. சரி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தமிழர்களோட உணவுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உணவு வந்து இட்லி. சோ அதை வந்து கண்டிப்பா வந்து அதை நம்ம ப்ராப்பரா வந்து கத்துட்டு ப்ராப்பரா செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். சோ அதுக்காக இன்னைக்கு நான் அதோட ரெசிபியை பர்ஃபெக்டா சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா? ஷுவர். இட்லி மாவு வந்து ஆட்டுற பக்குவம் ரொம்ப எளிமையானது, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். நிறைய பேர் வந்து அந்த இப்போ உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இட்லி மாவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி போடுறீங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி போடுறீங்கன்னா அரை கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்குங்க, அரை கிளாஸ் அளவுக்கு புளுங்கல் அரிசி சேர்த்துக்குங்க. ஸோ இதுதான் இதோட ரேஷியோ. ஸோ சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு அந்த அது ரெண்டு சேர்க்கும் போது கிட்டத்தட்ட அது ஒரு கிலோ கணக்கில் இருக்குன்னா 200 கிராம் அளவுக்கு உளுந்து மட்டும் சேர்த்துங்க. ஸோ 200 கிராம் உளுந்து அது மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து வெந்தயம், உளுந்தோட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுட்டு நல்லா ஆட்டி பொழு பொழுன்னு ஆட்டி ரெண்டையும் செப்பரேட் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாம் நல்லா ஊற வச்சு ஆட்டினீங்கன்னா கரெக்டாக கரகரன்னு ஆட்டி பர்ஃபெக்டாக எடுத்து வச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஊற வச்சு தனித்தனியாக ஆட்டி எடுத்துருங்க. எடுத்துட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி, அதாவது தனித்தனியாக வந்து ஆட்டிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் எப்போ இட்லி ஊற்ற போகிறீங்களோ அப்போ வந்து உப்பு போட்டு நல்லா ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிடுங்க, ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. இட்லி எப்போவுமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலாப்பில் இருந்து ரொம்ப போட்டு கிண்டிட்டு இட்லி ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக இட்லி ப்ளஃபியாக வராது, சாஃப்டாகவும் இருக்காது. ஸோ அதனால் மேலாப்பில் வந்து லைட்டாக மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து இது பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மாவு பொங்கி வருது அப்படின்றதுக்காண்டி போட்டு கரண்டியை போட்டு கிண்டிடுவாங்க. ஸோ பொங்கி வந்தால் தான் அந்த இட்லியே சூப்பராக வரும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணாமல் மேலாப்பில் அந்த நுரையோட அந்த ஃப்ராத்தோட வருது இல்லையா, ஸோ அதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு அப்படியே எடுத்து இட்லி ஊற்றி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் அஷ்வதி, சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம், நன்றிமா. 1 இயரா ட்ரை பண்ணி இப்பதாங்க கிடைச்சது. சோ சாரிமா, நிறைய பேர் வந்து லைன் ட்ரை பண்றதுனால கிடைக்க மாட்டேங்குது, தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. போன் அது ப்ரோக்ராம் ஆரம்பிச்சேன்னு ட்ரை பண்ணி எப்படியாவது பேசணும் அப்படின்னு பேசுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, இன்னைக்கு உங்களுக்கு லைன் கிடைச்சு உங்க கூட பேசுனது ரொம்ப சந்தோஷமா. ஓகே, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? கோதுமை அல்வா பண்ணுங்க. ஓகேமா, கண்டிப்பாமா. ஓகேமா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. அம்மா வணக்கம். ஹலோ. வணக்கம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
கோதுமையை மிக்ஸ் பண்ணவே மாட்டாங்க ஹல்வால, கோதுமை பால தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. கோந்து, வாட் கோந்து, அதெல்லாம் இல்லையே. ஓகே, எவ்வளவு அளவு கரெக்டா ஆராக்கணும்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், நான் உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து கிராம்ல சொல்றேன், நீங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க அலாக்க கன்வெர்ட் பண்ணிக்கங்க. ஓகே சூப்பர், நான் சொல்றேன் குறிச்சுக்கோ. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கோதுமை அல்வா கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கோதுமை அல்வாக்கு பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கோதுமை, கோதுமை வந்து ஊற வச்சிடணும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு அல்வா அடிக்க போகிறோம் மார்னிங் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நைட்டே ஊற வச்சிடணும். ஸோ ஊற வைக்கும்போது அது என்ன ஆகும்னா ரொம்ப சாஃப்டாகிடும், நல்லா வந்து அந்த நல்லா வெயிலில் காய போட்டுட்டு தான் அதையும் எடுக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம், அந்த கோதுமையாக நல்லா வெயிலில் போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மறுநாள் அன்னைக்கு நைட்டு வந்துட்டு தண்ணியில் போட்டு சோக் பண்ணிடுங்க. ஸோ சோக் பண்ணும்போது நல்லா சோக் பண்ணி வச்சுட்டு காலையில் எடுத்துட்டு அதை கிரைண்ட் பண்ணுங்கள். கிரைண்ட் பண்ணி நல்லா உடச்சி நல்லா பால் எடுக்கணும், திக்கான பால் எடுக்கணும். ஸோ அந்த பாலோட அளவு எவ்வளோ இருக்குது, அதை உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு கிலோ போட்டிங்கன்னா அதோட அளவு வந்து கிட்டத்தட்ட வந்து 1.5 லிட்டர் 1.5 லிட்டர் அந்த மாதிரி வரும். ஸோ நல்ல ப்ராப்பரான திக்னிங்க்கு எடுக்கிறீங்கன்னா, ஸோ அது மாதிரி 1.5 கிலோ போடுறதுக்கும் போது கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 லிட்டர் 1.5 லிட்டர் வருதுன்னா இப்போ அந்த 1 லிட்டர் 1.5 லிட்டர் பாலுக்கு உதாரணத்துக்கு வந்து 1/2 கிலோ வந்து கீ, இதுதான் அதோட ரேஷியோவு, ப்ளஸ் வந்து 1 கிலோ வந்து சுகர். ஸோ இதுதான் அதோட ரேஷியோ, ஈக்குவல் ரேஷியோவு. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கோதுமையை வந்து கீயை ஊற்றிட்டு, கீயை ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்துட்டு பாதாம் முந்திரி இதெல்லாமே போட்டுட்டு லைட்டாக இது பண்ணிவிட்டு தாளி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாலை ஊற்றுங்க. பாலை ஊற்றி லைட்டாக கட்டி விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஸோ கட்டி விடாமல் சுற்றி சுற்றி கிண்டிகிட்டே இருக்கும்போது நல்லா பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணோன்னா வெள்ளை சர்க்கரை இருக்கு இல்லையா, ஸோ வெள்ளை சர்க்கரையை அதில் சேருங்க, சேர்த்துட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். வெள்ளை சர்க்கரை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா லைட்டாக ஒரு கரகரன்னு இல்லாமல் ஒரு பவுடர் மாதிரி அரைச்சிங்க, அரைச்சிட்டு அதை அதில் சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து இது பண்ணிடும், இல்லைன்னா கரையிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். ஸோ அதனால் வந்துட்டு கரையிறது லேட்டாகும், ஒரு சில இடத்துல கட்டி பிடிச்சிரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக வந்துட்டு பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா லைட்டாக பாகு மாதிரி காய்ச்சிட்டு அந்த பாகை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பாகு காய்ச்சும்போது ரொம்ப திக்காக தான் காய்ச்சணும், ரொம்ப தண்ணி மாதிரி காய்ச்சிடாதீங்க, திக்காக காய்ச்சிடுங்க. ஸோ காய்ச்சிட்டு இதை போட்டு நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் எவ்வளோ எண்ணெய் நெய் ஊற்றுறீங்களோ அந்த நெய் ஃபுல்லாக வந்து அந்த இதில் ஒன்றோட ஒன்று பட்டு பரண்டு பரண்டு வரும். ஸோ அது வந்து பரட்டி விடும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த பக்குவம் வர்ற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சமாக வந்துட்டு ஒரு பிஞ்சு வந்து ஏலக்காய் பொடி மட்டும் போட்டுங்க. ஸோ போட்டுட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கலருக்கு வந்து குங்குமப்பூ போடுவாங்க, இல்லைன்னா கலர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ கலரே ஆட் பண்ணாமல் பர்ஃபெக்டாக வர்றதுக்கு கொஞ்சமாக வந்துட்டு குங்குமப்பூ மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ அதை போட்டுட்டு நல்லா வந்து இது பண்ணி குக் பண்ணி எடுத்தும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. அதே மாதிரி எடுத்து வச்சோன்னே இலையில் வந்து ஒட்டக்கூடாது, அதுதான் வந்து அல்வாவோட பர்ஃபெக்டான டெக்ஸ்சர். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சார், என் பேர் மணியன். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. சூப்பர் சூப்பர். நல்லா எப்படி போகுது பிஸ்னஸ்லாம், கேட்டரர்ல இருக்குண்ணே? அப்படி போயிட்டு இருக்குண்ணே. சூப்பர், நல்ல பெரிய லெவல்ல சமைக்கிறது இல்ல, எல்லாம் வெளியே தான் சாப்பிடுறேன். நல்ல பெரிய லெவல்ல பிஸ்னஸ் டெவலப் பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. இன்னைக்கு என்ன ஆக்சுவலா வந்து கல்கண்டு பாத்துனே. ஓகே, கல்கண்டு சாதம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 1 kg அளவுக்கு சொல்லுங்க மெஷர்மென்ட் எல்லாம். சூப்பர், நான் கண்டிப்பா சொல்றேன். 1 kg ரைஸ்க்கு சொல்லுங்க. ஓகே, கண்டிப்பா 1 kg ரைஸ்க்கு நான் சொல்கிறேன், குறிச்சுங்க சரிங்களா. பச்சரிசி வந்து 1 கிலோ போடுறீங்க அப்படின்னு சொன்னால் 1 லிட்டர் பால் அளவுக்கு, இப்போ 1 லிட்டர் பால் வந்து பசும்பால் எடுத்துங்க. ஸோ 1 லிட்டர் பால், 1 கிலோ பச்சரிசி. அது வந்து எப்படி இருக்கணும்னா 1 கிலோ அரிசியை வந்து பச்சரிசியை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற லைட்டாக ஒரு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு எத்தனை கிளாஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பால் வந்து ஒரு எந்த அதாவது 1 கிலோ அரிசின்றது உதாரணத்துக்கு 3 கிளாஸ் இருக்குன்னா 3 கிளாஸ் அளவுக்கு பால் இருக்கான்னு பார்த்துங்க. அதே மாதிரி 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுங்க. ஸோ இது வந்து அளவு. ஸோ அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1:1 வந்து ஈக்குவலாக இருக்கணும், பால் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு தண்ணி இருக்கணும். ஸோ அது ஈக்குவலண்ட்டாக எடுத்துங்க. ஸோ எடுத்துகிட்டு ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுடுங்க. ஸோ நல்லா வேக வைக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 விசில் வச்சுட்டிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா
நார்மலாக பாத்திரத்தில் போட்டு தான் குக் பண்ண போகிறீங்கன்னா பச்சரிசியாக, இப்போ அதாவது பால் எப்போ சேர்க்கணும்னா பச்சரிசியாக வந்து நல்லா பாதியாக குக் ஆனதுக்கப்புறம் குக்கரில் வைக்கும்போது டேரெக்டாக பால் ஊற்றிடலாம். பாத்திரத்தில் போட்டு ஓப்பனில் குக் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா தண்ணியில் தான் குக் பண்ணணும், குக் பண்ணிவிட்டு பால் தேவைப்படும் போது ஆட் பண்ணணும். ஸோ அப்படி ஆட் பண்ணிங்கன்னா தான் பாலோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணணும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணணும். ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா போட்டு குக் பண்ணி எடுத்துங்க, கொலையை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா கல்கண்டு இருக்கு இல்லையா, ஸோ கல்கண்டு உதாரணத்துக்கு ஒரு கிலோ அரிசிக்கு வந்து 300 கிராம் வந்து கல்கண்டு எடுத்துக்கங்க. அதுதான் வந்து கிட்டத்தட்ட பர்ஃபெக்டான அளவு, 300-350 கிராம் கல்கண்டு எடுத்துக்கங்க. ஸோ கல்கண்டை ரெடி பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் நெய் போடுங்க. நெய் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து முந்திரி பாதாம் இதெல்லாமே போட்டுங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் கொஞ்சமாக சேர்த்துங்க. சேர்த்துட்டு லைட்டாக தாளிப்பு போட்டுட்டு அந்த தாளிப்பை தூக்கி ஊற்றிட்டு கல்கண்டை போட்டு உள்ளே போட்டு பரட்டி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான கல்கண்டு சாதம் ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாரு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஷெஃப். கல்கண்டு சாதம் எப்படி ஷெஃப், இனிப்பாக இருக்குமா? இல்ல நான் சாப்பிட்டது இல்ல, அதனால கண்டிப்பா இனிப்பா இருக்குமா இல்ல எப்படி? அதாவது பெர்ஃபெக்ட்டான அளவு, அதாவது ரொம்ப இனிப்பா இருக்காது. அந்த கிரீம் அந்த பாலோட ஃப்ளேவர் பிளஸ் வந்து அந்த கல்கண்டு அங்கங்க கடி போடும், சோ அதோட இனிப்பா இருக்கும் அவ்வளவுதான். அந்த நெய்யோட ஃப்ளேவர் பசும்பாலோட ஃப்ளேவர், சோ ரொம்ப சிம்பிள். ஓகே ஷெஃப், எங்களுக்கு ஏதாவது சின்னதா டிப்ஸ் கிடைக்குமா ஷெஃப்? சின்னதா ஒரு டிப்பா, சின்னதா ஒரு ரெசிபி சொன்னா கூட ஓகே. சரி ரைட், ஓகே. இன்னைக்கு வந்துட்டு நம்ம டிப் ரிலேட்டடாவே போயிடலாம். சோ கிச்சன்ல வந்துட்டு குக்கரை பார்த்தாச்சு, அடுத்து வந்து தோசை கல் வந்து நேற்று பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தோசை கல் கடாய் இதெல்லாமே நேற்று பார்த்துருக்கோம். ஸோ அலுமினியம் ஜாமானை எப்படி கையாளுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரணங்கள். அலுமினியம் ஜாமான் வாங்கும்போது எப்போவுமே வந்து கனமான பாத்திரம், அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அலுமினியம் பாத்திரம் வாங்கும்போது கடாயெல்லாம் நார்மலாக கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடித்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கடாய்கள் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கடாய்கள் வாங்கக்கூடாது. ரொம்ப தின் பிளேட்டில் இருக்க அலுமினியம் கடாய் வாங்கக்கூடாது, கம்பல்சரி. ஸோ அதில் வந்து இந்த கொத்திருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா டாட் டாட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒன்றுனா அடித்து அடித்து வச்சுருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாட் டாட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாத்திரங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லதும் கூட, அதே நேரத்தில் சீக்கிரமாக வந்து உடம்புக்கு கெடுதலும் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால் எப்பயுமே கொத்துன பாத்திரமாக பார்த்து ட்ரை பண்ணி பார்த்து அலுமினியம் பாத்திரம் வாங்கி ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, சூப்பரான ஒரு டிப் வந்து எங்களுக்கு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு வந்து எங்களுக்கு 3 டிப் கிடைச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப். அண்ட் கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். அடுத்த நான் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். அழைக்கலாம் சமைக்கலாம்.